வெல்கம் டு மணி டாக்கீஸ். கிட்நாப் இது வந்து இத்தாலி நாட்டு திரைப்படம். சென்னையில் நடந்த 21வது சர்வதேச திரைப்பட விழாவில் பார்த்த திரைப்படம். இந்த மாதம் கடந்த வாரம் நடந்து முடிஞ்சிச்சு. மொத்தம் 24 படங்கள் பார்க்க, அதில் வந்து 10 படம் மிகச்சிறந்த படங்கள். அதில் வந்து நம்பர் 1 திரைப்படம் வந்து கிட்நாப் தான். அது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பந்தோட டைரக்டருக்கு வந்து 84 வயசாக இருக்குது. அதான் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். ஒரு டைரக்டராக வந்து 26 படம் பண்ணியிருக்காரு, ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டராக 43 படம், நடிகராக வந்து ஒரு 10 படம் பண்ணியிருக்காரு. ஒரு அதாவது 84 வயசுல இப்படி ஒரு படம் பண்ணதான் வந்து நான் ஆச்சரியமாக பார்க்குறேன். ஆனால் நம்ம ஊரில் வந்துட்டு 65 வயசுக்கு முறையே வந்து க்ரியேட்டிவிட்டிலாம் குறைஞ்சி போகுது, அப்படியே வந்துட்டு படுத்துடுறாங்க. வெளிநாட்டில் படம் இத்தனாலும் கிடையாது, வெளிநாட்டில் படமே வந்து 75 வயசுக்கு மேலே கூட வந்து தொடர்ந்து படம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத ஒரு ஆச்சரியமாக நான் பார்க்குறேன். உங்களுக்கு இப்போ இந்த படத்தோட கதைக்கு நோக்கலாம். இது வந்து வரலாற்று நிகழ்வு தான். உங்களுக்கு 18th செஞ்சுரியில் வந்து, அதாவது 1851 படம் ஆரம்பிக்குது. அந்த வரலாற்று நிகழ்வு வந்துட்டு ஒரு நாவலாக வந்து எழுதியிருக்காங்க. அந்த நாவலை தழுவி எடுத்த திரைப்படம் தான் இது. உங்களுக்கு டைரக்டர் பேர் வந்து மார்கோ கெலோச்சியா. இப்போ வந்து கதையை வந்து சுருக்கமாக சொல்கிறேன். அது இது வந்து ஒரு போப்பாண்டவர் அணுக்குட்பட்டு சில மாகாணங்கள்லாம் இருக்குது. அந்த மாகாணங்களில் ஒரு மாகாணத்தை பேர் வந்து போலக்னான ஒரு மாகாணத்துடைய பேர். அங்கே வந்து யூத குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து பிள்ளைகளை வந்துக்கிட்டு கத்தோலிக்க திருச்சபையிலேருந்து யாராவது ஒரு ஆம்பளை பிள்ளைய வந்து எடுத்துக்கிட்டு அவங்கள பெற்றவங்களை பேர் விருப்பம் இருக்கா விருப்பமெல்லாம் கிடையாது அவங்களுக்கு. அதாவது அவர் அது என்ன கிட்ன கடத்தி தான் கொண்டு போயிடறாங்க. கடத்தி கொண்டு போய் அந்த கண்ணெதிரிக்கு வந்து பேரண்ட்ஸ் முன்னாடி ஏதோ ஒரு பிள்ளையை வந்து பிரித்து கொண்டு போய் வந்துட்டு அவங்க வந்து கத்தோலிக்க கிருஷ்ணா வந்து வளர்க்க ஆரம்பிச்சிடாங்க. அங்கேயே வந்து ஸ்கூலை சொல்லிக் கொடுக்குறாங்க. இது அப்படி வந்த ஒரு குடும்பத்தில் வந்து அந்த கதையுடைய நாயகன் வந்து அவன் பேர் வந்து எட்கார்டோ. இதெல்லாம் வந்து ரியல் கேரக்டர். உங்களுக்கு எட்கார்டோங்கிற பையனை வந்து பிரித்து கொண்டு போயிறாங்க. அப்போ வந்து அவனுக்கு 7 வயசு. பெற்றவங்க வந்து இப்போ கண்ணு முன்னாடியே அந்த சம்பவம் நடக்குது. உங்களுக்கு இவனை மாதிரி வந்துட்டு ஒரு 20 பிள்ளைகளை வந்துக்கிட்டு பெற்றவோட பிரித்து வந்து அங்கே வந்து கத்தோலிக்க ஒரு கிறிஸ்டினாக வந்து வளர்க்குறக்கு முயற்சிகள் நடக்குது. உங்களுக்கு இப்போ வந்துட்டு இந்த தன்னுடைய பிள்ளைய வந்து பறி கொடுத்த அந்த பேரண்ட்ஸ் வந்து அந்த மறுபடியும் வந்து அந்த தன் பக்கம் இருக்கிறதுக்காண்டி அவங்க முயற்சி பண்ணுறது. அவன் வந்து அங்கேயே இருந்து வளர்றானாங்கிறது தான் பணம். அவங்களுக்கு இப்போ வந்துட்டு ஒரு தொடர்ந்து வந்து தன் பிள்ளைய வந்து பார்க்குறக்காங்க ட்ரை பண்ணுறாங்க. இவங்க பிடிவாதத்தை கண்ட அந்த போக்குவாண்டவர் வந்து பார்க்க அனுமதி கொடுக்குறாரு. மொதல் வந்து அப்பா வந்து போய் பார்க்குறாரு. பார்த்தா வந்து அவன் வந்து மூல செலவை செஞ்சு தானே அவன் வந்து அனுப்பிடுறான் அந்த பையனை. ஆனால் இந்த அவங்க அப்பாவுக்கும் பையன் நடக்கிற மீட்டிங் வந்து கூடவே வந்து திருச்சபையில் இருக்கிற அந்த பாதிரிமாரம் கூட இருப்பான். உங்களுக்கு அப்பா கேட்குற கேள்விக்குன்னா வந்து ஒரு ரோபோ மாதிரி வந்து அவன் பதில் சொல்கிறான். இப்போ வந்து தன்னுடைய மனைவிக்கிட்ட வந்து சொல்கிறான். ஏன்னா மனைவி வந்து ஏற்கனவே வந்து ரொம்ப வந்து டிப்ரெஷனில் இருக்கா. அதனால் வந்துட்டு அவன் நீ பயப்பட வேண்டியதில்லை, கவலைப்படாத, அவன் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு வந்து தன் மனைவிக்கிட்ட சொல்கிறார். இல்லை, என் பிள்ளையை வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவள் வந்து பிடிவாதம் முடிச்சவொடனே மறுபடியும் வந்து அவன் அம்மாவையும் பையனையும் பார்க்குறக்கு வந்து சந்திப்பு நடக்குது. இப்போ வந்து பையனை பார்க்குறேன். அவனுடைய ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் இப்படி இருக்குது அப்படின்னு வந்து அந்த போய் கேட்கும்போது ஸ்கூல் ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறான். அவள் பேச பேச வந்து அவளுக்கு வந்து அழ ஆரம்பிக்கிறா. இப்போ அவன் அம்மா அவளுடைய அழகையை பார்த்து அவன் அழ ஆரம்பிக்கிறான். இதை பார்த்தா அந்த பாதிரி மாதிரிலாம் தான் நிலைமை மோசமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒன்று கரெக்டாக வந்து செத்த தாயிட்டு வந்து மறுபடியும் வந்து பிரித்து உள்ளே அரைக்கி கொண்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து கோர்ட்டு கேஸ் போடுறாங்க. கோர்ட்டில் வந்துட்டு கோப்பாண்டார் சாதமாக நடக்குது, சாதமாக தீர்ப்பு வருது. இந்த தீர்ப்பை கேட்ட அந்த பையனுடைய அப்பா வந்து தலையில் அடிக்கிற அந்த காட்சியெல்லாம் வந்து நம்ம கண்ணீர் கண்கலங்காமல் இருக்க முடியாது, அப்படி ஒரு காட்சியாக. அதுக்கப்புறம் இதுலேயே வந்து அப்பாவும் இறந்து போயிடாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த போப்பாண்டவருக்கு ஏதோ ஒரு கிளர்ச்சி உருவாகுது. ஒரு 10 வருஷம் கழியுது. அதுக்கப்புறம் அந்த பையனுடைய அண்ணன் வந்துட்டு அந்த பையனோட சந்திப்ப ஒரு சீன் காட்சி வந்து இருக்குது. அப்போ தான் வந்து அவனுக்கு தம்பியை கூட்டு போனாலும் வந்து வரான் பாசத்தோட. இவனுக்கு வந்து டோட்டலி வந்து அவன் வந்து அந்த திருச்சபையில் ஐக்கியமாயிடுறான். அவங்களுக்கு அப்போ வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு பயன்போது அவன் சொல்கிறான், இதுதான் என் குடும்பம்,
இந்த திருச்சபை அங்கத்தினர்களும் என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து சொன்னவொன்னே அதிர்ச்சியாகிற அவங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து அந்த குடும்பத்துக்கு அவங்க தொடர்பே கிடையாது. அப்பா இறந்ததுக்கும் அவன் போகலை. அம்மா இறந்தப்ப அம்மா சீரியஸாக இருக்கிறாங்க தகவலை கேட்டு வந்து அவன் வந்து பார்க்குறான். அப்போ கூட அவன் என்ன குறிப்போடு வரான்னா, கையில் ஒரு ஒரு அம்மாவுக்கு ஞானஸ்தானம் தெரிஞ்ச ஒரு டப்பால் ஒரு சாரியில் வந்துட்டு திருத்தம் கொண்டு வரான். பக்கத்தில் அம்மாட்ட பேசுகிறான். அதை தெளிக்கிற நேரத்தில் அம்மா வந்து கையை பிடிச்சிட்றாங்க. நான் யூத பெண்மணியாக தான் பிறந்தேன், யூத பெண்மணியாக நான் சித்தர்றேன் தொழில் சொல்கிறாங்க. அவன் மூஞ்சிய கூட பார்க்காம பிடிக்காம அப்படியே பண்ண முடிக்கிறான். இவனை ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்த இவன் கூட பிறந்த சகோதர சகோதரிகள்லாம் வந்துக்கிட்டு ரொம்ப திட்டுவாங்க. இவனை எப்படி அந்த குடும்பம் பத்து கூட மொத்தம் பத்து பேர்கிட்ட இருக்காங்க. உங்களுக்கு இந்த 19 வயசில் நடக்கிற அந்த சம்பவம் தான் கடைசி. அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் வந்து 84 வயசு வரைக்கும் வந்து செத்து போகிறார் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த செத்து போகிறார். அதுக்கிடையில் வரைக்கும் அந்த 19 வயசு நடக்கிற சந்திப்பதுக்கப்புறம் அந்த குடும்பத்துக்கு அவருக்கு எந்த தொடர்பும் கிடையாது உங்களுக்கு. இது அருமையான திரைப்படம், அவசியம் பாருங்கள். நிறைய சிங் வந்து நான் கண்கலங்கிட்டேன் உங்களுக்கு. இந்த படத்தில் வந்து ரீஜன்ஸ் கூட வந்து அருமையாக இருக்கும். அதேமாதிரி ஆன் டைரக்ஷன், ஃபோட்டோகிராஃபி எதையுமே நான் பிரித்து வந்து ஸ்பெஷல் எல்லாமே வந்து அருமையான இருப்பேன். விரைவில் வந்து ஓடிடியில் வர அவசியம் பாருங்கள். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நன்றி வணக்கம். இதை வந்து ஏற்கனவே சொல்லிட்டேன் நினைக்கிறேன், சேனல் நாவல தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படம், உண்மையான சம்பவங்களை தொகுப்பு தான் இந்த திரைப்படம். தேங்க்யூ ப்ளீஸ். அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி வணக்கம்.